அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338242422. நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் மின்னணு முறையில் பயிர் சாகுபடி பரப்பு கண்டுபிடிக்கின்ற திட்டத்தை துவக்கி வச்சிருக்கின்றோம். வேளாண் பல்கலைக்கழக மாணவர்கள் கிட்டத்தட்ட 21,000 மாணவர்கள் இந்த அளவீடு செய்வதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். கணக்கிடு அது ஏன்னா செல்ஃபோன் பார்த்தீங்களப்ப நேரடியாக இது எந்தெந்த எந்தெந்த சர்வே நம்பரில் எந்தெந்த இடத்துல என்னென்ன பயிர் விவசாய பயிர் பண்ணிருக்காங்க என்பதை கண்டறிகின்ற மின்னணு முறையில் அது செய்கிறது. இது ஒட்டினா வந்து கிராமத்தில் அந்த விஏஓக்கள் செய்வதெல்லாம் கணக்கெடுத்து செய்வார்கள். நேரடியாக இப்போ வேளாண் துறை சார்பாக இங்கே இப்போ பல்கலை மாணவர்கள் 21,000 மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்த தமிழகத்தில் கிட்டத்தட்ட 4,45,00,000 சப்டிவிஷன்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த அவற்றில் சர்வே 55,00,000 சர்வே எண் இருக்கிறது. 55,00,000 சர்வே எண் இந்த நிலம் இந்த இடத்தில் யார் பேர் இருக்குது, யார் யார் விவசாயம் என்னென்ன விவசாயம் செய்கின்றார்கள் என்பதை கணினி முறை மின்னணு மயமாக்க திட்டத்தை இந்த மாவட்டத்தை இப்போ துவக்கி வைத்திருக்கின்றோம். இது பெரிய மாணவர்கள் இது வந்து எப்பொழுது விஏஓக்கள் அவர்களும் இருந்து ஃபீல்டில் இருந்து இந்த இது மாணவர்களுக்கு ஒரு பயிற்சியாக மாணவர்களும் இதை பயிற்சியாக பயன்படுத்துகின்ற வேண்டும். என்னென்ன பயிர் செய்கிறாங்க, என்னென்ன பயிர் நிலைமைகள், எந்தெந்த மண்ணில் பயிர் பண்ணுறது, நேரடியாக பயிர் அந்த பயிர் செய்தலை அதுவும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதெல்லாம் அதுக்கெல்லாம் அதுக்கென்று இப்போ ஒரு மாணவர்களுக்கும் இது இந்தந்த ஒரு கணக்கெடுக்கு பணம் பேசுவேன். இது இப்போ உடனே இப்போ வந்து இப்போ இயற்கை செய்ய அடங்களில் பதிவு பண்ணுறது, இன்சூரன்ஸ் இப்போ கிளைம் பண்ணுவதற்கு இன்சூரன்ஸ் இப்போ இயற்கை இடப்பாடுகளால் எவ்வளோ நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ நிலங்கள் இந்த அவர்களை முறைகள் பயன்படுத்திக் கொள்வது எளிதாக பயன்படுத்திக் கொள்ளலாம். எந்தெந்த பயிர் எந்தெந்த நோய் வருது அதையும் கண்டறிந்து கொண்டிருக்கலாம். ஆக இது ஒரு மாதமாக இருந்த இடத்துலே பட்டனை தட்டி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. டேட்டாலாம் அப்சர்வ் இதாகிடும். இணை உரம் வாங்கினா தான் போட்டு நாங்கள் இப்போ துறை இப்போ கடந்த ஒரு 10 நாட்கள் 20 நாட்களுக்கு முன்பாக அந்த உரம் அவர் முகவர்களை அழைத்து அவர்களிடம் கண்டித்து அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்தந்த உரங்கள் இந்த வாங்கினா தான் அது வாங்கக்கூடாது என்பதை அங்கே வேளாண் துறை அதிகாரிகளும் கண்காணிக்க சொல்லியிருக்கின்றோம். அதை போல் வாங்கினால் அறிவுறுத்தினால் அது உடனடியாக புகார் அளித்தால் அங்கே நடவடிக்கை அந்தந்த முறையில் எடுக்கப்படும் என்பது. யூரியா இருப்பு இன்றைய நிலவுங்கிறது யூரியா 1,60,937 மெட்ரிக் டன் இருப்பு உரம் இருக்கிறது. டிஐபி 40,356 மெட்ரிக் டன் இருக்கிறது. பொட்டாஷ் 37,390 இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 136,258 மெட்ரிக் டன் காம்ப்ளெக்ஸ் உரம் இருக்கிறது. ஆக உர தட்டுப்பாடுங்கிற ஒரு இமேஜ் மாயை உருவாக்குகிறார்கள். இது இப்போ ஃபீல்டு விவசாயிகளுக்கு இந்தந்த அவர்கள் அது போன்ற அதிபத்தியங்களில் எங்கள் ஸ்டாப் இருப்பு இவ்வளோ இருக்கிறது என்ற கணக்கு எங்களிடம் உள்ளது. இன்சூரன்ஸ் இப்போ காலக்கெடுவை பயன்படுத்தி கொண்டு இந்த காலக்கெடு பதிவு செய்ய வேண்டும். அதான் அவர் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதான தான் இதெல்லாம் மேலும் பரிவுறுத்த இன்சூரன்ஸ் இப்போ என நீட்டிக்க முடியுது என்பது ஒன்றிய அரசு மூலமாக அனுமதி பெறணும். அதனால் அதுக்கெல்லாம் ஏன் பண்ணோம் இருக்கிற இப்பயே இப்போ இந்த மாதம் இருக்கிற இந்த மாதம் கடைசி வரை பயிர் இன்சூரன்ஸ் பண்ணுவதற்கு காலக்கெடு இருக்கிறது. ஆக நான் அடுத்து இன்சூரன்ஸ் இதை நீட்டிப்பாங்களா, ஏன் அதுக்கு இப்பயே கட்டி முடிச்ச வேண்டியதானே. விவசாயிகள் அதிகமாக பாதிக்கிறது நம்ம கடலூர் மாவட்டம் தான். அந்த விஷயம் தான் முக்கியம்.